Hi, welcome to my YouTube channel, Ibrahim with you. In the video, we will talk about SIP செய்யறதன் மூலமாக நாம லட்சாதிபதியாகவும் அல்லது கோடீஸ்வரனாகவும் எப்படி ஆகிறது அப்படிங்கறத நாம இதல பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம குறைந்தபட்சமா 1000 ரூபாய் முதலீடு செய்யறதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதல வந்து நீங்க 1000, 2000, 3000, 5000, 10000 அப்படிங்கற அஞ்சு விதமான கால்குலேஷன் எடுத்து கொடுத்திருக்கேன். உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்போ முதலீடு செய்றீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாம நீங்க எவ்வளவு காலம் நீங்க உங்களோட முதலீடுகள் வந்து நீண்ட கால அடிப்படையில் வச்சிருக்கீங்களோ அதற்கு தகுந்த மாதிரியும் உங்களோட வருமானம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நான் அந்த வீடியோல ஃபுல்லா விளக்கியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோங்கிறது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணணும், அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஏன் பண்ணணும் ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். இப்படிப்பட்ட எஸ்ஐபி மூலமா நம்ம முதலீடு செய்கிறப்ப நம்மளோட முதலீடு வந்து நிச்சயமாக லாங் டேர்மில் வந்து வளர்ந்து வருங்கிறத இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு உங்களுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கும். இப்போ பெரும்பாலான ஆளுங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எய்தர் அவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது தெரியும் அல்லது ஆர்டி பண்ணுறத பற்றி தெரியும். ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறதும் ஆர்டிங்கிறதும் ஒரு பெரிய உங்களுக்கு வருமானம் கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5-6% தான் இருக்குது. இன்னும் வருங்காலங்களில் வந்து 3-4% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொண்டு போய் போடுற பணம் உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு வருமானத்தையும் கொடுக்காது. இன்ஃப்ளேஷனை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஃப்ளேஷனாக என்னன்னு கேட்டிங்கன்னா பணவீக்கம்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷனுங்கிறது பணவீக்கங்கிறது 7%ல் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்கள் பணத்தை போட்டு 5%க்கும் 6%க்கும் உங்களுக்கு பணம் திருப்பி கிடைக்கிறப்ப அந்த பணத்துக்கு வாங்குகிற சக்தியே இருக்காது. உதாரணத்துக்கு நீங்கள் 1 லட்சரூபா கொண்டு போய் இன்றைக்கி முதலீடு பண்ணுறீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில், அடுத்த வருஷம் நீங்கள் போய் எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து 1,01,000 ரூபாவோ அல்லது 1,09,000 ரூபாவோ கிடைக்கும். பட் இன்றைக்கி நீங்கள் 1 லட்சரூபாய்க்கு என்ன பொருளோ நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்களோ அதை போய் நீங்கள் அடுத்த வருடம் போய் நீங்கள் வாங்குறதுக்கு போனீங்கன்னா அது இன்னும் விலை அதிகமாக இருக்கும். அது எப்படியும் ஒரு 5%ஓ அல்லது 10%ஓ விலை அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் கையில் இருக்க அந்த 1,01,000 ரூபா பணத்துக்கு மேலே நீங்கள் கூடுதலாக ஒரு 1,000 ரூபாவோ அல்லது 2,000 ரூபா மேலே போட்டு தான் அந்த பொருளை நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இன்ஃப்ளேஷனுங்கிறது. பணத்தோட வேல்யூங்கிறது மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்டா இன்ஃப்ளேஷன் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுறதுனால அந்த மணியோட வேல்யூங்கிறது கம்மியாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் எப்பயுமே வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி வருமானம் தரக்கூடிய திட்டத்தில் தான் நாம் முதலீடு செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து இந்த எண்டோமென்ட் பாலிசி, மணி பேக் பாலிசிங்கிற பல பாலிசிகளை போடுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து இந்த எண்டோமென்ட் பாலிசி இதெல்லாம் வந்து ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத பாலிசி. எய்தர் நீங்கள் பாலிசி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. லைஃப் கவர் மாத்திரம் எடுங்க, வேறு எந்த மணி பேக் பாலிசிலையும் போய் சேராதீங்க. அதே நேரத்தில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃபுக்கு ஒரு கவர் கிடைக்கும். உங்களோட லைஃப் கவருக்காக நீங்கள் 50 லட்சமோ அல்லது 1 கோடியோ நீங்கள் பாலிசி எடுத்துக்க முடியும். சப்போஸ் பாலிசி எடுத்த நபர் வந்து தவறும் பட்சத்தில் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து 50 லட்சமோ அல்லது நீங்கள் போட்ட அந்த 1 கோடி ரூபாவோ அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நல்ல பாலிசி. இப்படி நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால ரொம்ப கம்மியான ப்ரீமியத்தில் நீங்கள் எடுக்க முடியும். பட் அதே நேரத்தில் மணி பேக் பாலிசியில் போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் ப்ரீமியம் தொகைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈவன் நீங்கள் மணி பேக் பாலிசி எடுத்தாலும் அதில் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கொடுக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் இன்ஃப்ளேஷனை வந்து எப்படி பீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரே திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எய்தர் நீங்கள் டைரெக்டாக ஈக்விட்டியில் முதலீடு பண்ணலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வழியாக நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முடியும். ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களை நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப நிச்சயமாக வந்து லாங் ரன்னில் வந்து அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்களுக்கு சிறப்பான வருமானம் கொடுக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பங்கு சந்தையில் ரிலேட்டடாக உள்ளது. ஸோ நீங்கள் செய்கிற முதலீட்டில் வந்து ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம முதலீடு செய்கிறப்ப அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நமக்கு அதிக வருமானம் கொடுக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொண்டு போய் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சொற்பமான வருமானம் தான் கிடைக்கும். பட் அதே நேரத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போய் முதலீடு செய்கிறப்ப பல முன்னணி நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவீங்க. உங்களோட முதலீடுங்கிறது டைவர்சிஃபை பண்ணி பல கம்பெனிகளில் முதலீடு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கம்பெனியோட வீழ்ச்சி இருந்தால் கூட மற்ற கம்பெனி வந்து அதை தூக்கி கொண்டு வந்துடும். அது மாத்திரம் இல்லாமல் உங்களோட முதலீட்டு காலம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களோட மணி வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதுசாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு திங்கிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற முதலீடுங்கிறது தொடர்ந்து வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நாம் செய்கிற முதலீடு வந்து எந்த அளவு நஷ்டம் வராது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட திங்கிங் எல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டுனாலே பெரிய வருமானம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு மாயை இருக்குது.
பட் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் என்னது, ஒரு பெரிய ஒரு பள்ளம் வருது, அந்த பள்ளத்தை கடந்து அவர் மேலே ஏறி ஆகணும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா திருப்பி இங்கேருந்து அடுத்த ஒரு போர்ஷன் போகிறதுக்கு இன்னொரு எலக்ட்ரோ கார் மாதிரி இருக்குது, அது மூலியமாக அவர் ட்ராவல் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு கடல் மாதிரி ஒரு வழி வருது, அதற்கப்புறம் அந்த கடலில் எப்படி கடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷிப் உதவியோடு தான் கடலை கலக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்களோட நீங்கள் செய்கிற முதலீடுங்கிறது எப்பயுமே வந்து ஒரு நேர்கோட்டில் போகாது, பல ஏற்ற இறக்கங்களை பார்த்து தான் உங்களோட முதலீடுங்கிறது பெரிய அளவில் வளரும். அதை தான் வந்து இந்த ஒரு கிராஃபில் சிம்பிளாக போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். எப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சாலும் ஒரு கோலுக்காக முதலீடு பண்ணுங்கள். என்ன நோக்கத்துக்காக நீங்கள் முதலீடு செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கணும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்லும், வந்து எனக்கு வந்து ஒரு டால் வேணும், ஒரு பொம்மை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அதே ஒரு சின்ன பையன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவனுக்கு அந்த டயத்தில் வந்து ஒரு சைக்கிள் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் ஒரு யூத்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தனக்கு வந்து ஒரு கார் வேணும், ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட திங்கிங் இருக்கும். பட் ஒரு 40 இயர்ஸ் பர்சன்ட்ட போய் கேட்டிங்கன்னா தாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், அதுக்கப்புறம் தங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆசை ஏற்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வரும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ரிட்டையரான பர்சன்ட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அவருக்கு வேர்ல்டு சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பலருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நோக்கங்கள் இருக்கும். அந்த நோக்கத்தை நோக்கி தான் உங்களோட முதலீடுகளை வைக்கணும். யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக போய் நாம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யக்கூடாது. இந்த நோக்கத்துக்காக நான் முதலீடு பண்ணுறேன், அந்த நோக்கம் நான் அடைகிற வரைக்கும் தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டு இருப்பேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தை வந்து உங்கள் மனசில் நீங்கள் விதைச்சிக்கணும். இந்த ஸ்க்ரீனில் நான் மாதம் மாதம் ஒரு 1000, 2000, 3000, 5000, 10000 அப்படிங்கிற கால்குலேஷனை நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தேன். அதில் எவ்வளோ காலம் நம்ம முதலீடு செஞ்சால் நமக்கு கிடைக்குங்கிறத பார்க்கலாம். 1000 ரூபா முதலீடு செஞ்சு ஒரு 25 வருஷம் நம்ம தொடர்ந்து முதலீடு செய்கிறப்ப கிட்டத்தட்ட நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3 லட்சம் ரூபா நம்ம முதலீடு பண்ணுவோம். பட் நமக்கு கிடச்சிருக்க ரிட்டர்ன் வந்து 72 லட்சம் ரூபா திருப்பி கிடச்சிருக்கு. அடுத்தது 2000 ரூபா சப்போஸ் நீங்கள் அதே முதலீட்டு காலம் தான், 25 வருஷத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் 5,98,000 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 1,44,000 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவர் 3000 ரூபா முதலீடு பண்ணுறாரு, ஒரு 25 வருஷம் முதலீடு பண்ணுறாருன்னு வச்சுக்கோம், 897,000 ரூபா அவர் முதலீடு பண்ணியிருப்பார், அவருக்கு வந்து 2 கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் 5,000 ரூபீஸ் வந்து ஒருத்தவர் மாதம் மாதம் ஒரு 25 வருஷம் முதலீடு பண்ணுறாருன்னு வச்சுக்கோம், அவர் 14,95,000 ரூபா முதலீடு பண்ணியிருப்பார், அவருக்கு 3,46,00,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 10,000 மேனி 25 வருஷம் அவர் முதலீடு செய்கிறாருன்னு வச்சுக்கோம், அவர் 25 வருஷம் செய்கிற முதலீடு வந்து 2,99,90,000 ரூபா இருக்குது, அவருக்கு கிடைக்க போகிற லாபம் வந்து 7,31,00,000 கிடைக்கும். இதெல்லாம் வந்து நான் சொல்கிற கால்குலேஷன் எல்லாமே வந்து சும்மா ஜஸ்ட்டு பிளாங்காக நான் கொடுக்கல, ஜஸ்ட்டு ஒரு கணிப்பில் நான் கொடுக்கல, ரியல் கால்குலேஷன் உள்ளதை தான் நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதை வந்து நான் ஒரு எக்ஸலில் போட்டு வச்சுருக்கேன், அந்த எக்ஸலில் வந்து நான் உங்களுக்கு அந்த ஃபுல் டீட்டெயில் நான் எடுத்து காட்டுறேன். எதற்காக நான் இந்த ஃப்ராங்க்லின் இந்தியா பிரேமா ஃபண்டையும் நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டையும் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஃபண்டுக்கும் கிட்டத்தட்ட 25-26 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நம்ம இவ்வளோ பெரிய 25 வருஷத்தை நம்ம கால்குலேஷனில் சொல்கிறப்ப இந்த ஃபண்டு தான் நமக்கு அதுக்கு கரெக்டான ஃபண்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபண்டு வந்து 1995 லான்ச் பண்ணாங்க. 1995 செப்டம்பரில் நாம் இதில் முதலீடு செய்கிறதா எடுத்துக்கலாம். எப்போ ஒரு என்எஃப்ஓ பீரியட் வருதோ அப்போ நம்ம 10 ரூபாய்க்கு வந்து முகமதிப்பில் தான் நம்ம முதலீடு செய்வோம். நீங்கள் இதில் வந்து 1000 ரூபாய்க்கு ஒருத்தர் முதலீடு செய்கிறதா வச்சுக்கோம், இதில் வந்து அமௌண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளோ யூனிட் கிடைக்கும் அந்த யூனிட்டோட கால்குலேஷன் இருக்குது. இதில் வந்து என்ஏவி மதிப்பு, அவர் நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதில் அவர் மாதம் மாதம் முதலீடு பண்ணுறாரு 1000 ரூபா மேனி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து 11 ரூபீஸ்க்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சரிவில் வந்து அதில் வந்து அந்த என்ஏவியோட மதிப்பு வந்து குறைஞ்சிருச்சு. இந்த டயத்தில் நீங்கள் 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96 யூனிட், 95 யூனிட், 87 யூனிட் இப்படின்னு கிடைக்கும். பட் எப்போ வந்து அதோட விலை குறையும் இதோ அப்போ வந்து 100 யூனிட், 106 இந்த மாதிரி அதிகமாக யூனிட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு, போயிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா அதோட என்ஏவி வந்து ஏற்றம் இறக்கம் இப்படிங்கிறது தான் இருக்கும் உங்களுக்கு காலங்காலமாக. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1995 நம்ம முதலீட்டு ஆரம்பித்தோம், 2000 வரைக்கும் ஆகிடுச்சு, இப்போ வந்து 40 ரூபா வந்துருச்சு. நீங்கள் பண்ணின 10 ரூபாய்க்கு பண்ண முதலீடுங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 36 ரூபா வந்து லாபமாக கிடச்சிருக்கு. ஸோ இப்படியே போயிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ 60 ரூபா ஆச்சு, 70 ரூபா ஆச்சு, 2004 வந்தாச்சு. அப்போ 2004 வந்து டிசம்பரில் 110 ரூபா வந்துருச்சு. ஸோ நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 10 ரூபா, பட் இந்த என்ஏவியோட மதிப்பு இன்றைக்கி வந்து 110 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில்
220 ரூபாய்க்கு வந்துருச்சு மார்ச் 2006 அன்னைக்கு. பட் அதே நேரத்தில் அதிகபட்ச விலையாக வந்து 141 ரூபா வைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் பங்கு சந்தை வந்து சரிய ஆரம்பிக்கிறப்போ ஸ்லைட்லி 270 ரூபா வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி பங்கு சந்தை ஏறுறப்போ 2007 வந்து அதிகபட்சமாக வந்து 450 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. நீங்கள் பண்ணின முதலீடுங்கிறது 10 ரூபா மேனி நீங்கள் முதலீடு பண்ணீங்க. பட் இன்னைக்கு அதோட ப்ரைஸ் பாருங்கள், 2007 வந்து 456 ரூபா வந்து அதோட என்ஏவி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் ஒரு பெரிய வீழ்ச்சி வந்துச்சு. அந்த வீழ்ச்சியில் வந்து 450 ரூபாய்க்கு இருந்த முதலீடுங்கிறது கிட்டத்தட்ட 194 ரூபா வரைக்கும் விலை குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா ரேஞ்ச் வந்து 220 ரூபா வந்து விலை குறைஞ்சிருச்சு. அதற்கப்புறம் இதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கன்னா கிடையாது. அதற்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை ஏற ஏற ஒவ்வொரு ஏற்றமும் ஒரு சின்ன சின்ன இறக்கமும் இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்து 2015 வந்து 800 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு சின்ன சரிவு, அதுக்கப்புறம் திருப்பியும் விலை ஏற ஆரம்பிச்சிச்சு. 2018 பார்த்தீங்கன்னா 1050 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2018 ஆகஸ்ட்லேயே வந்து 1141 ரூபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சரிவு வந்ததுக்கப்புறம் ஒரே மாதத்தில் 100 ரூபா இது விலை குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எகெயின் வந்து ஒரு சரிவு இருந்தாலும் திருப்பியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதிகபட்சமாக February 2020 அப்போ 1219 ரூபா வரைக்கும் இது விலை அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ சமீபத்தில் நடந்த சரிவுலையும் வந்து 800 ரூபா வரைக்கும் இது கீழே இறங்கிட்டு இப்போ 1185 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ ஒரு நீங்கள் செய்கிற முதலீடுங்கிறத நீண்ட கால அடிப்படையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பும் இருக்காதுங்கிறத நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நான் சொன்ன கால்குலேஷன் படி இதில் 1000, 2000, 3000 அதுக்கப்புறம் 5000, 10000 அப்படிங்கிற எல்லா கால்குலேஷனோட இந்த டீட்டெயில் இந்த ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்கேன். இதை தான் உங்களுக்கு கால்குலேஷனில் எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ நான் எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம எந்த ஃபண்டில் முதலீடு செய்யறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும் எல்லாருக்கும். எப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சாலும் உங்களோட முதலீடு காலங்கிறது 7-10 வருஷம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இடைப்பட்ட நாட்களில் வந்து பங்கு சந்தையில் வந்து நிச்சயமாக ஒரு சரிவை நீங்கள் பார்ப்பீங்க, அதற்கப்புறம் ஒரு வளர்ச்சியும் பார்ப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஷார்ட் டேர்மில் 1 வருஷமோ 2 வருஷமோ வச்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு செஞ்சிங்கன்னா உங்கள் பணம் நஷ்டம் அடைகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட்கேப் நல்ல ஃபண்டாக தேர்ந்தெடுத்து நீங்கள் முதலீடு செய்யுங்க. நான் ஏற்கனவே சிறந்த மிட்கேப் ஃபண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட லிங்க்கையும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதன் மூலியமாக நீங்கள் பார்த்து உங்களுக்கான ஃபண்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் முதலீடு தொடங்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் எப்போ மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சாலும் டைரக்ட் பிளானில் முதலீடு செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் பிளானில் நீங்கள் முதலீடு செய்கிறப்ப அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் எப்பயுமே டைரக்ட் பிளானில் முதலீடு செய்யுங்க. டைரக்ட் பிளானில் நீங்கள் முதலீடு செய்கிறப்ப ரொம்ப சொற்பமான அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இருக்கும், உங்களுக்கு தான் அந்த ஃபுல் லாபமும் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் செய்கிற முதலீடுங்கிறது நீண்ட கால அடிப்படையில் இருக்கிறப்ப பல ஏற்றங்களையும் நீங்கள் இறக்கங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட முதலீடை வந்து நீங்கள் கண்ணுங்கருத்தாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும். அதை ஒரு டிசிப்ளினாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.